அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு வந்து நண்பர் ஸ்ரீராம் அவர்களுடைய கேள்விகள் வில்லங்கமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவருடைய முதல் கேள்வி இது வணக்கம் சார் என்னுடைய பேர் ஸ்ரீராம் நான் சென்னை விருகம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் உங்களுடைய சேனலை நான் கடந்த மூணு மா மாதமாக பார்த்துட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இன்ஃபேக்ட் நான் உங்களை வந்து சில சமயம் ஷோவோட ஒப்பிட்டு கூட பார்க்குறேன் அதனால் நான் ரொம்ப பிடிச்சதுனால உங்களுடைய பழைய பதிவுகள் எல்லாமும் பார்த்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அதனால் கிடச்சிது தேங்க்யூ வெரி மச் எனக்கு மூணு கேள்வி இருக்குது இந்த எலெக்ஷனில் எந்த கட்சி ஜெயிக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஷார்ட் டேமாக நல்லது அண்டு லாங் டேர்மாக நல்லது நீங்கள் வந்து அட்வான்டேஜ் அதிமுக இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு உங்கள் கணக்கெல்லாம் போட்டு சொல்கிறீங்கள ஃபைன் தேங்க்யூ பட் எது ஜெயித்தா நல்லதுன்னு நீங்கள் என்ன சொல்லலை உங்கள் கருத்துப்படி எந்த கட்சி ஜெயிக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்கள் இன்னும் சொல்லலை ஸோ அந்த ஒரு பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நன்றி ஸ்ரீராம் இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இப்போது நம்ம இந்தியன் டீம் கிரிக்கெட் ஆடும்போது இல்லை ஐபிஎல் மேட்சும் போதெல்லாம் வந்து கமெண்டேட்டர்ஸ் அதுவும் தமிழில் இப்போ முதற்கொண்டு நிறைய பேர் தமிழில் ரொம்ப அழகாக வர்ணனை கொடுக்குறாங்க பட் அவங்க வந்து கமெண்ட்ரி பண்ணும்போது இந்த டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் என்னதான் வந்து சீக்கா சென்னையை சேர்ந்தவராக இருந்தாலும் சிஎஸ்கி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா எல்லாராலையும் ரசிக்க முடியுமா முடியாது இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டிருந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் நான் வந்து தர்மனும் கிடையாது துரியோதனனும் கிடையாது நான் வந்து சஞ்சயன் சஞ்சயன் வந்து துருதாஷன் கூடவே இருந்தவன் கிருஷ்ணர் மேலே மதிப்பு மிக்கவன் ஆனாலும் குருஷேத்திர யுத்தத்தில் நடந்ததை அப்படியே அவன் வந்து லைவ் கமெண்ட் கொடுத்தானே தவிர தன்னுடைய சொந்த வெறுப்பு வெறுப்பு அப்படின்றத அதில் அவன் ஏற்றலை நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசியல் எப்படி அப்படின்றத பற்றி பேசுகிறோம் நமக்கு தெரிஞ்ச வகையில் இது சரி அது தப்பு அப்படின்னு நமக்கு பட்டத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம் இதுலேருந்து முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் இப்போது நான் இவ்வளோலாம் பேசிட்டு நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன் இல்லை என்னோட ஆதரவு அந்த கட்சிக்கு அப்படின்னு சொன்னன்னா அப்போ என்னுடைய நண்பர்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகும் அது வந்து ஒரு நடுநிலை அப்படின்னு நான் நினைக்கல அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால தான் வந்து என்னுடைய ஓட்டோ இல்லை ஆதரவோ எந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேங்க நாம் வந்து யார் நல்லது பண்ணாலும் அதை பாராட்டுறோம் அதே சமயத்தில் இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் அது யாராக இருந்தாலும் நம்ம அதை சுட்டி காமிக்கிறோம் தோழமை சுட்டுன்னு இல்லாமல் கொஞ்சம் ஆழமாகவே நம்ம சுட்டி காமிக்கிறோம் அது வேறு விஷயம் பட் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்முடைய ஆதரவு இன்னாருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அப்போ எல்லாமே அந்த ஒரு பிரசம் வழியாக தான் பார்ப்பாங்க பாரு இவர் இந்த கட்சிக்கு ஆதரவு அதனால தான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்வாங்க என்னுடைய ஆதரவு யாருக்கு இல்லை நீங்கள் இன்னாருக்கு ஓட்டு போடணும் இல்லை இந்த கட்சி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் அப்படி சொன்னால் என்னுடைய சாய்ஸ் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஃபேவரட் எது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து It will appear டு பி biased and பார்ஷியல் அதனால் இந்த கேள்விக்கு மட்டும் சாரி என்னால் பதில் அளிக்க முடியாது இது ஸ்ரீராம் அவர்களுடைய இரண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இப்போ நம்ம விஜயகாந்துடைய கட்சி வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து இருக்கு அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் எலெக்ஷனில் இது ரெண்டாவது கேள்வி நம்ம நம்பியர்க ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் தேமுதிக விலகியதால் அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு ஏன்னா தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து டூ பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் அவங்களுடைய ஓட்டு வங்கின்றது ரொம்பவே கரைஞ்சு போயிருக்கும் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நம்பி அவர் பின்னாடி தான் வந்து தேமுதிகவுடைய வாக்காளர்கள் அது டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்தவங்க நடுநிலை வாக்காளர்கள் நிறைய அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் ஆதரவாளர்கள் அப்படின்னு அது சுருங்கி போச்சு அது அதனோட விளைவு தான் அந்த டூ பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கினது இந்த தேர்தலில் வந்து விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு ஆக்டிவாக வருவார் அப்படின்றது ஒரு சந்தேகம் இதில் அமமுகவில் இணைந்து அறுபது சீட்டு வாங்கியிருக்காங்க இதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கேப்டன் ஜெயிச்ச தொகுதி அது பட் அவங்க பேசியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குங்க நான் விருதாச்சலத்தில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன் மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்களை நம்பி அவர் கட்சியில் இத்தனை வருஷமா இருந்து நிர்வாகிகளாக இருந்தவங்க வந்து அமமுகவில் இவங்க அறுபது சீட்டு வாங்கிட்டு இவங்க ஒன்று போக மீதி ஐம்பத்தொம்போது சீட்டில் எல்லாத்தையும் சீட்டு கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் கேப்டன் பிரச்சாரத்துக்கு வர முடியலைன்னா இவங்களாவது பிரச்சாரத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்பி அவங்க செலவு பண்ணிட்டு இருக்க நேரத்தில் வந்து நான் ஏன் தொகுதியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சரி சரியில்லைங்க இதனால பல இடங்களில் வந்து நிர்வாகிகள் வேலை செய்கிறதுக்கே யோசிப்பாங்க சரி நமக்கு எங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டு போயிடுவாங்க ஏன்னா தெரியும் இந்த தேர்தலில் பெருசாக அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கூட்டமே வரலையே அப்படின்னதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அந்த கொரோனா அந்த கட்டுப்பாடுகள் இருக்குது அதனால் வர முடியல மே ரெண்டு பாருங்கள் ரிசல்ட்டில் தெரியும் அப்படின்னு இருக்காங்க ரிசல்ட்டில் பார்த்தா ரிசல்ட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு அன்னைக்கு ஒன்று அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி தேமுதிக விலகியதுனால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஸ்ரீராம் அவர்களுடைய மூன்றாவது கேள்வி மூணாவது கேள்வி அதிமுக திமுக கூட்டணிக்கு தவிர இப்ப மூணாவது கூட்டணி கமலஹாசன் உடைய அணி இருக்கு நாலாவது நம்ம தினகரனுடைய அணி இருக்கு அஞ்சாவது சீமான் தனியா இருக்காரு ஸோ இந்த மூணாவது நாலாவது இந்த சீமான் இவங்களுடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மூணு கேள்விக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொன்னா சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ சரியான கேள்வி இது பல பேருக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து மக்கள் நீதி மையம் அதுக்கப்புறம் அமமுக தேமுதிக அப்புறம் நாம் தமிழர் அவர் என்றைக்குமே தனியாக தான் இருக்கார் அணியாக நின்றதில்லை இவங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் தேர்தலில் மற்ற கட்சிகளுடைய ஓட்டில் அப்படின்றது பல பேருக்கு இருக்கிற கேள்வி அது இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் த்ரீ பாயிண்ட் சம்திங் த்ரீ பாயிண்ட் எயிட் என்னோ வாங்கினாங்க அதோட குறைந்த அளவில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நினைக்கிறேன் சம்திங் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி வாங்கினாங்க பட்டு அமமுக கொஞ்சம் அதிகமாகவே வாங்கினாங்க அவங்க வந்து சுயேச்சை மாதிரி நின்றுதினால் கட்சி ஓட்டுகளா அந்த ரிசல்ட்டில் அது தெரியலை பட் அதை வந்து சட்டமன்ற தேர்தலில் ரெப்ளிகேட் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சி அதில் வாங்கின த்ரீ பாயிண்ட் எயிட் சம்திங் அந்த பர்சண்டே வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்க முடியுமா அப்படின்றது ரொம்பவே சந்தேகம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆன்டி மோடி அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே அதனோட விளைவு தான் அந்த தேர்தலில் இந்த மாதிரி கட்சிகள்லாம் அதிகமாக ஓட்டு வாங்கினது சரி இப்போ இந்த தேர்தலில் இவங்களுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அமமுக ஒரு மூன்று சதவீதம் வாங்கினாலே அதிகம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் அவர் வந்து தீவிர சுற்றுப்பயணம் போகணும் தொகுதிகளில் நிறைய பிரச்சாரம் பண்ணணும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் இவர் போகிற சில தொகுதிகள் மட்டும் அப்படின்னு இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் வந்து மற்ற இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களை தவிர பெரிதாக அறியப்பட்ட தலைவர்கள் அங்கே யாரும் கிடையாதுங்க எல்லாரும் வந்து பெரும்பாலும் அரசியலுக்கு புதிதானவர்கள் நாங்கள் ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்கோம் நாங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கோம் அப்படி இருந்திருக்கோம் அப்படி இருந்திருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர ஒரு அரசியலில் மக்களோட பழகி மக்களுக்கு பரிச்சயமான முகமாக இல்லை அது அவருக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்ட் அது ஸோ அவர் தான் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது அது எந்த அளவுக்கு அவர் சமாளிக்க போகிறார் அப்படின்னு தெரியல அட்லீஸ்ட் நிர்வாகிகளாவது வந்து டோர் டு டோர் கேம்பெயின் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படி பண்ணாருன்னா நிஜமாவே என்னுடைய கருத்துப்படி ஏன்னா இப்போ அவங்களோட கூட்டணி அப்படின்றது ஒரு வலுவான கூட்டணியாக இல்லை நம்ம முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியிருந்தது காங்கிரஸ் அவர் போய் அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பட் காங்கிரஸ் கிட்ட பேசினதாக சொல்கிறாரு அதை வந்து அவர் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல காங்கிரஸ் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அது ஒரு பெரிய மாற்று சக்தியா இருந்திருக்கும் பட் அது இல்லை அப்படின்றதுனால ஸோ என்னுடைய கருத்துப்படி கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சி மேக்சிமம் ஒரு ஐந்து சதவீதம் வாங்கலாம் அமமுக ஒரு மூன்று சதவீதம் வாங்கலாம் நாம் தமிழர் ஒரு ரெண்டு சதவீதம் வாங்கலாம் ஸோ இவங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டுகளை எடுத்து செல்வார்கள் இதுல வந்து கமல்ஹாசன் அவர்கள் வாங்குற அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ்லேருந்து வரப்போகுது அது எந்த கட்சியோடைய அது அதிமுகவா திமுகவா அப்படின்றதுக்கு வேறு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது அதை பின்னாடி பார்ப்போம் நன்றி மிஸ்டர் ஸ்ரீராம் உங்களுடைய கேள்விகளுக்கு சாரி உங்களுடைய முதல் கேள்விக்கு என்னால் எக்ஸ்ப்ளூசிட்டாக பதில் சொல்ல முடியல மறுபடியும் மன்னிக்கணும் நண்பர்கள் இதே மாதிரி உங்களுடைய கேள்விகளை வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு இன்ட்ராக்டிவ் கொஸ்டன் ஆன்சர் மாதிரி இருக்கும் அது மீண்டும் மறுத்தவர்கள் சந்திப்போம் வணக்கம்